நம்ம சேனலில் ஆல்வெள்ளி கிழங்கு வச்சு ஒரு சுவையான கப்பா பழுக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரை கிலோ அளவுக்கு ஆல்வெள்ளி கிழங்கு எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த ஆல்வெள்ளி கிழங்கெல்லாம் கட் பண்ணி வேக வச்சிடலாம். மிதமான தீயில 10 minutes வேக வச்சுக்கோங்க. இப்போது வெந்த இந்த ஆல்வெள்ளி கிழங்கெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து 4 பூண்டு பல்லு சேர்த்து ஒரு 1/2 tablespoon அளவுக்கு சீரகம் சேர்த்து இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல். இப்போ ஆறின ஆல்வெள்ளி கிழங்கு எல்லாம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாவை கிளி சேர்த்துக்கோங்க. 1/4 tablespoon அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சுட்டு ஒரு ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருவின மஞ்சளை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த ஆல்வெள்ளி கிழங்க பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு எல்லாம் இப்போ கட் பண்ணி சேர்த்துட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கரண்டி வச்சு இதில் நசுக்கி விட்டுடுவோம். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் விழுத இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் இருக்க தேங்காய் விழுது 1 cup அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இந்த கப்பா பழுக்கில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இது மாதிரி கை விடாம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாத்திரத்துல ஒட்டாத பதம் வந்த உடனே இந்த ஆல்வெள்ளி கிழங்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஆல்வெள்ளி கிழங்கு நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்கு அப்புறம் இரத்த உற்பத்திக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எலும்பு தேய்மானம் இருக்கவங்கலாம் இந்த ஆல்வெள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஆல்வெள்ளி கிழங்கோட சுட சுட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதமே சாப்பிட்றதை விட இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.